விரைவுச் செய்திகள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஈரோடு மாநகராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். வீடுகளுக்கு சென்று தேவைப்படுபவர்களுக்கு பிசியோதெரபி அளிப்பதற்கான வாகனத்தையும் அவர் இயக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலை கிராம மக்கள் சிகிச்சை பெற வசதியாக தாளவாடி மருத்துவமனை தாலுகா தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி குன்னூரில் நடைபெற்றது. தமிழக வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணத் தொகையை அமைச்சர் வழங்கினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் 2000-க்கும் மேற்பட்டவர்களின் சிகிச்சைக்காக சுமார் 9 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக சிம்ஸ் பூங்காவில் புதிய நுழைவாயிலை அமைச்சர் திறந்து வைத்தாா்.